ஏய் வாடா. நீ போ, நீ வாடா. அண்ணா அண்ணா அண்ணா, இன்னொரு அதெல்லாம் இல்லை, சாயங்காலம் 5 மணிக்கு தான் கிளம்பு. இந்த ஃபோன் வேற அடிக்கடி ஹேங் ஆகிட்டே இருக்குது, எத்தனை தடவை ரீசெட் பண்றதுனே தெரியல. சரி மச்சான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு கார்பரேஷன் தண்ணி கொடுக்குறாங்களே, உனக்காக ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா வாங்கி தரேன்டா. இந்தா இப்போதைக்கு குடி. மச்சான் அப்படியே டேட்டு டைமு சொல்ல. மணி 8:00 7/7/2030. 7/7/2030. மச்சான் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் கோச் தோனியோட பர்த்டேடா. மச்சான் ஈவினிங் செலிப்ரேட் பண்றோம். ஓகே. டேய் ரமு எங்கடா போயிட்ட? என்ன ஒரே பச்சை பசின்னு இருக்கு. பர்றா மாஸ்க் இல்லாம தைரியமா சுத்துதுங்க. சுத்தமான காத்து, ஐ மரம், எங்கடா இருக்கோம் நம்ம? ஐ தண்ணி, இங்க எப்படி தண்ணி? பின்னாடி வந்துட்டுமா? ரெண்டாயிரத்தி 30க்கு போக முடியுமான்னு பாப்போம். ஏய் மச்சான் எங்கடா போன? டே மச்சான் ஒரு நிமிஷம்டா, 2019 போய் பாப்போம். மறுபடியும் எங்கடா போன? ஏய் மச்சான் எங்கடா போயிருந்த நீ? ஏது டேவில தண்ணி? மச்சான் இது பத்திரமா பாத்துக்க, I'll be back. மறுபடியும் போயிட்டானா இவன்? டேய் நம்ம தலைவருக்கு 2 வாளிலடா குளிக்க வச்சிருந்த தண்ணிய எங்கடா போச்சு? யாரா எடுத்தா? ஐயோ கத்திட்டே இருக்கீங்க. உங்களுக்கு குளிக்க வச்சிருந்த 2 வாளி தண்ணியில உன கலவன்டான் அவன். டேய் இந்த மாநிலத்தோட CM நானு, என் வீட்டிலேயே பூந்து அதுவும் எனக்கு குளிக்க வச்சிருந்த தண்ணியை களவாண்டு இருப்பியே. டேய் எனக்கே ஒரு நாளைக்கு 2 வாளி தண்ணி தாண்டா வைக்கிறாங்க, அதையும் ஆட்டையை போட பார்க்குற நீயே. டேய் இவன் உடம்புல உண்மையை சொல்றதுக்கு உயிர் மட்டும்தான் இருக்கணும், மித்தெல்லாம் பிரிச்சிரு. என்னங்கய்யா இவ்வளோ சீரியஸான விஷயத்த சிரிச்சுட்டே சொல்றீங்க? டேய் நம்மளாம் திருடுங்க, நம்ம வீட்டில் CCTV கேமரா வைக்க மாட்டான். ஆனால் நம்ம வீட்டை சுற்றி இருக்கவங்களாம் கேமரா வச்சிருப்பாங்கல்ல, அதில் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாது, ஆனால் நம்ம மூஞ்சியை பார்த்து கண்டுபிடிச்சிருவாயில்ல. இப்படி சிரிச்சு பேசினா எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுல. டேய் உன பிரிச்சு உப்பு கண்டம் போட்டுறான். இந்த உலகத்துல இருக்க சயின்டிஸ்டுக்கே டஃப் கொடுக்கறவங்களும் என் கட்சியில தான் சயின்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களே இன்னும் டைம் மிஷின் கண்டுபிடிக்கல. நீ எப்படா கண்டுபிடிச்ச? சத்தியமா சொல்றேன், 2030 ஒரு வாளி தண்ணிக்கால இவ்வளவு கதை சொல்லாத, உண்மையை சொல்லு, நான் விட்டுறேன். சரிங்கய்யா போய் போய் உங்க தண்ணி திரும்ப கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துறியா? சரிங்கய்யா. சரி என் போன், என் போனை கொடு. ஐயா உங்களோட ஒரு செல்ஃபி. அதுவும் சரிதான், உன் குடும்பத்தில் ஒரு 10 ஓட்டு விழுகதா. எடுறா எடு. என்னப்பா இவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிற? ஐயா ஐயா எங்கேயா போனீங்க? என்னப்பா எங்க இருக்கோம்? மூச்சு உடம்புல. ஐயா ஐயா இந்தாங்க மாஸ்க் போட்டுங்க.
எங்கடா இருக்கோம்? 2030 உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஐயா. வரவேற்குதா? ஆமா, ஏன்டா மூச்சே உடம்புல? ஆமா, பின்ன 100 வண்டி போற இடத்துல 2000க்கு மேல வண்டி போனா எல்லாம் பொல்யூஷன் ஐயா. என்னப்பா ஒதுங்க, ஒரு மரத்தை கூட காணோம். எப்படி இருக்கும்? நீங்க தான் ரோடு பெருசாக்குற பெருசாக்குன்னு இருக்கிற மரத்தை ஃபுல்லா வெட்டி சாச்சிட்டீங்களே, வெயிலே கடந்து சாப வேண்டியதான். எப்பா ரொம்ப தாகமா இருப்பா, தண்ணி மட்டும் வாங்கி தரையா? நீங்க நினைக்கிற புள்ள தண்ணி கிடைக்காது. சாயந்தரம் 5 மணிக்கு கார்பரேஷன் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுப்பான், அதை குடிச்சுதான் ஓடிட்டு இருக்குது. சாயங்காலம் 5 மணிக்கு தான் தண்ணி வரும், அது ஒரு கிளாஸ் தானே? ஏன் பின்ன நீங்க தான் ஏரி குளம் தூர் வாரமா பிளாட் போட்டு வித்துட்டீங்க. உங்க ஜென்ரேஷன் மட்டும் நல்லா வாழ்ந்துட்டு எங்களை பத்தி எவனாச்சும் யோசிச்சு பாத்தீங்களா? இதுதான் எங்க வாழ்க்கை அனுபவிங்க. ஏய் தம்பி, ஏய் என்னை மட்டும் 2019 கொண்டு விட்டேனா இந்த நிலைமை வராம நான் பாத்துக்கிறேன்டா. உங்களை எப்படி நம்புறது? ஏய், என் புள்ள என் பேரன் குட்டி எல்லாம் இந்த பூமியில தானே வாழ போறாங்கடா, அவங்களுக்காக நான் நடவடிக்கை எடுப்பேன்டா. சரி வாங்க, நடவடிக்கை எடுக்கணும். எடுக்கிறேன்ப்பா. ஆமா, இனிமே இது எதுக்கு? இப்ப போடு. ஒண்ணும் புரியாதரா, நீ பொதுப்பணித்துறைக்கு போன போறாமல. ஐயா, அது நீங்க தான் பாத்துக்கிறீங்க. அதை ஏண்டா இவன் முன்னாடி காட்டி கொடுக்குறேன். தம்பி, இந்த மரத்தை வெட்டி ரோடு போட சொல்லாம் ஒரு திட்டம் போட்டிருக்கேன், அதை முதல்ல கேன்சல் பண்றேன். அப்புறம் வீட்டுக்கு வீடு மரக்கண்ணு கம்பல்சரி நடணும் சொல்லி ஒரு கட்டாய திட்டமும் போட்டுறேன். இந்த பொங்கல் பரிசா கரும்பு கொடுப்பாங்க பாத்தியா, இனிமே கரும்புக்கு பதிலா மரக்கண்ணு தான் கொடுக்கணும் சொல்லி ஒரு திட்டம் போட்டுறேன். நீர்நிலைகள், இந்த ஏரி குளம் குட்டை இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு தூர்வாரி பராமரிக்க வேண்டியது எங்க பொறுப்பியா. அணை கட்டுறதுக்கு முயற்சி பண்றோம். சரியா ஐயா, இந்த பொல்யூஷனு போக்குவரத்து ஐயா, இந்த வருஷம் வருஷம் லட்சக்கணக்கில் வண்டியெல்லாம் ஆர்டர் கொடுத்து வருது பார்த்தியா? ஆமாங்கய்யா. இனிமே அப்படிலாம் வரக்கூடாது. வருஷத்துக்கு இத்தனை வண்டி தான் வரணும், இத்தனை கார் தான் டெலிவரி ஆகணும், இத்தனை பைக் தான் டெலிவரி ஆகணும்னா அவ்வளவு தான் டெலிவரி ஆகணும். புரியுதா? சரிங்க சரிங்க. இந்த இஎம்ஐயில் வண்டி கொடுக்குறாங்க, அதை முதல்ல கட் பண்ண சொல்லு ஐயா. சரியா? சரிங்க. ஆகிற வேலை பிறப்போம். சரிங்க, வரங்கய்யா. நீ போப்பா, எல்லாம் மாறிடும், நீ மட்டும் போயிட்டு வாப்பா, டச் பண்ணாத. அப்போடா சுத்தமான காத்து, மரலா இருக்குது. சிஎம் சொன்னது செஞ்சிட்டாரு, இல்லைன்னா மறுபடியும் போய் தூக்கிடும்ல. மகிழ்ச்சி. என்னடா அது? இது ஒண்ணும் இல்லடா. டேய் 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 டேய், பொறுமையா குடிடா, அதெல்லாம் எவனா எடுத்து போக மாட்டான், தண்ணி தானே அது. தேங்க் யூ சியாம். இவன் தீ என்று தெரிகிறதா?